என்னோட நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு டாட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்க போகிறோம். இதோட வித் வந்து 3.5, 36 இன்ச்சஸாக இருந்தால் 3.5 வெத்லாம் வித்து. இது வந்து 12-13 இருக்கு, அவங்களுடைய அளவு பிரகாரம் லவுஸ் அளவு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வருது. ஸோ இதோட டாட்டோட ஹைட்டு 2 இன்ச்சஸ். இப்போ வந்து எப்படி டாட் பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வெறும் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்குமே நாட்சஸ் ஈவனாக கொடுத்துருணும். இதுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாட்சஸ் ஈவனாக கொடுத்துட்டிங்கன்னா தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ப்ராப்பராக வந்து நாட்ச் பண்ணுவோம். டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட் பண்ணுறேன். ஸோ இந்த டாட் பிடிச்சாச்சு, மெயின் டாட்டு. தென் இப்போ போனீங்கன்னா ஓப்பனிங் டாட்டு. ஓப்பனிங் டாட்டுக்கு நான் நாட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இதை விட 1 இன்ச் லெஸராக எடுக்கணும் இந்த டாட்டு. மெயின் டாட்டை விட 1 இன்ச் லெஸராக எடுக்கணும். ஸோ அப் டு இது வரைக்கும் இருந்தால் போதும் இந்த டாட்டு. ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும் டாட்டு. மெயின்க்கு ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தோட டாட்டும் பண்ணிடுறேன். இது ஒரு 1/4 இன்ச் வித்தில் இருந்தால் போதும். ஸோ இப்போ இப்படி வைக்கும்போது செக் பண்ணிக்கணும் இந்த இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவலாக இருக்கா, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கா, ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். தென் ஆம் ஹோல் டாட். ஆம் ஹோல் டாட்டுக்கும் நம்ம நாட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்போ இப்படி போடும்போதே உங்களுக்கு கப்போட ஷேப் வந்துடும். ஸோ அப்படி போடும்போது இந்த டாட்டு இந்த ஏரியாவிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் தள்ளி, இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் தள்ளி இந்த டாட் பிடிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு 1/4 இன்ச் வித் இருந்தால் போதும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த டாட் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கப்போட ஷேப் இப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து ஃப்ரண்ட் சைடில் பக்கவாக இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2-3 டாட்டுமே முடிச்சிட்டோம். இப்போ பட்டி அட்டாச்மெண்ட், பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதையும் செக் பண்ணிவிடுங்க, இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பட்டி 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட் பேண்டுன்னு சொல்லுவோம், பட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். 2 பீசஸ் லெஃப்ட், 2 பீசஸ் ரைட் வர மாதிரி வரணும். இந்த ரைஸ்டு ஷேப் வந்து ஓப்பனிங் பக்கம். இதுதான் ஓப்பனிங் டாட். இங்கே வைக்கிறது ஓப்பனிங் டாட்டு, இது வந்து ஹார்ம்ஹோல் டாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பனிங் டாட்டுக்கிட்ட இந்த ஷேப் ரைஸ் பண்ணியிருக்கிற ஷேப் இப்படி வச்சுட்டு, அதே மாதிரி பேக்கில் சென்டரில் மெயின் பீஸ் இருக்கணும். இந்த மாதிரி சென்டரில் மெயின் பீஸ், கீழே ஒரு லைனிங் பீஸு, மேலே ஒரு பீஸ், மூணும் இப்படி வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு பட்டி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நிறுத்தி ஸ்லோவாக தான் பண்ணணும். அந்த வேஸ்ட் ஷேப் கொடுத்துருக்கறதுனால ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த டாட்டை வந்து இப்படி டேர்ன் பண்ணிடணும். இப்படி டேர்ன் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டோடைய கப் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷேப் வந்து இப்படி டேர்ன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ
ரெண்டு சைடும் இந்த பட்டி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நாட்ச் கொடுத்துருக்கேன், இந்த ஜாயினிங் ஏரியாவில் நாட்ச் சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக திரும்பும். ஸோ இப்போ அடுத்த ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்குறேன்னா, ஒரு லேயர் பட்டி மட்டும் ஒரு லேயர் எடுத்து இப்படி போடுங்க. இது உள் பக்கமாக ஸ்டிச் கொடுக்குறதோடைய மெத்தட் இது. ஸோ இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த பட்டி டு பட்டி அட்டாச்மெண்ட், இதில் எந்த இந்த ஸ்டிச் இதில் எந்த ஸ்டிச்சஸும் படக்கூடாது. இதை நல்லா உள்ளே வச்சுட்டு இந்த லேயர் ரெண்டு லேயரில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ ஸ்டிச்சஸ் இப்போ கொடுப்போம். எப்போ வந்து ஸ்டிச் பண்ணாலும் ஒரு ப்ரெஷர் ஃபுட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் கிளாத்து ஜாயின் பண்ணணும். ரொம்ப ஒட்டுலையும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பிடிச்சும் தையல் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ரெஷர் ஃபுட் எல்லா கார்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரெஷர் ஃபுட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த சைடு சைடில் இப்படி திருப்பினீங்கன்னா ஸோ இது வந்து உள்ள எப்படி உள்ளுக்கா ஸ்டிச் போடுறது, ஸ்டிச் வெளில தெரியாமல் உள்ள ஸ்டிச் போடுறது அப்படின்ற மெத்தடு தான் இது கொடுக்கறது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு ஒட்டில் கொடுக்காமல் ஒரு ப்ரெஷர் ஃபுட் தள்ளி கொடுத்தீங்கன்னா இடுப்பில் வந்து அது மடிஞ்சிக்காமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதே மாதிரி அந்த சைட் இன்னொரு பக்கம் பண்ணிடுறேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டாட் எப்படி பிடிக்கணும், இந்த பட்டி எப்படி வைக்கணுன்ற மெத்தட் கற்றுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய ஃபர்தர் வீடியோஸ் டெய்லரிங்கில், ஆரி எம்ப்ராய்டரியில், ஜூட்லெலாம் நான் போடுவேன் ஃப்யூச்சரில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.